வணக்கம். நடிகை ஸ்கார்லட் ஜான்சன் ஹார்லி டேவிட்சன் லைவ் வயர் எலக்ட்ரிக் பைக்கை அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அப்படிங்கிற படத்தில் பயன்படுத்தி பார்த்துருக்கலாம். நம்ம தமிழ் திரைப்படமான வெள்ளைப்பூக்கள் படத்தில் கூட டெஸ்லா மாடல் எக்ஸ் வந்து பெரும்பாலான சீன்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். குறிப்பிட்ட படங்களில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் மின்சார வாகனங்களை நடிகர்கள் பயன்படுத்தவும் செய்கிறாங்க, ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. இப்போ வர்ற லிஸ்ட்டில் யார் யார்னா மின்சார வாகனங்களை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகர் ரித்தேஷ் தேஷ்முக் டெஸ்லா மாடல் எக்ஸ் வச்சிருக்கிறாரு. அவருடைய 40th பிறந்தநாள் 2017 வந்தது. அப்போ அவருடைய மனைவி ஜெனிலியா வந்து இந்த டெஸ்லா மாடல் எக்ஸ் கிஃப்டா கொடுத்திருக்கிறாங்க இவருக்கு. இந்த டெஸ்லா மாடல் எக்ஸோட அதிக வேகம் மணிக்கு 210 கிலோமீட்டர், ஒரு தடவை சார்ஜ் போட்டா 320 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும். இதோட விலை 50 லட்சத்திலிருந்து 55 லட்சம் ரூபாய். முகேஷ் அம்பானி டெஸ்லா மாடல் S100D வாகனம் வச்சிருக்கிறாரு. இந்தியால ஆரம்ப காலகட்டத்தில் டெஸ்லா வாங்கின ஓனர்கள் இவரும் ஒருத்தர். இந்த டெஸ்லா மாடல் S100D வாகனம் அதிக வேகமாக மணிக்கு 250 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 495 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும். இதோட விலை 1.5 கோடி ரூபாய். முன்னாள் நடிகையான பூஜா பத்ரா அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும்போது டெஸ்லா மாடல் 3 வாகனத்தை வச்சுருந்தாங்க. இந்த டெஸ்லா மாடல் 3யோட அதிக வேகம் மணிக்கு 200 கிலோமீட்டர், ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 386 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குது. இதோட விலை 40 லட்சம் ரூபாய். நடிகை குல்பனா கடந்த 5 வருஷத்துக்கும் மேலாக ரேவா E2O வாகனத்தை வச்சிருக்கிறாங்க. 2015 இந்த வாகனத்தை வாங்கிட்டாங்க. அவங்களுடைய ரெகுலரான ஒர்க்குக்கு இந்த வாகனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த வாகனத்தோட விலை 479,000 ரூபாய். சச்சின் டெண்டுல்கர் BMW i8, இந்த வாகனம் ஒரு ஹைபிரிட் எலக்ட்ரிக் வாகனம். 2019 இந்த வாகனத்தை சச்சின் டெண்டுல்கர் வாங்கியிருக்கிறாரு. இது ஒரு பிளக்கின் ஹைபிரிட் ஸ்போர்ட்ஸ் கார். இதோட விலை 2,62,00,000 ரூபாய். ஸ்ரீலங்காவோட வீரரான அஜெண்டா மெண்டிஸ் 2016 டெஸ்லா கார் வாங்கியிருந்தார். இங்கிலாந்து நாட்டோட முன்னாள் கிரிக்கெட் கேப்டனான மைக்கேல் வான் 2014 ஒரு ஹைபிரிட் எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கிறாரு. அந்த காரோட பேர் வாக்ஷல் ஆம்பரா. சரி, அரசியல் பக்கம் வரலாம். யார் யாரெல்லாம் மின்சார வாகனங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு, பீகாரோட முதலமைச்சரான நிதிஷ்குமார் டாடா டிகோர் EV பயன்படுத்துகிறாரு. அசம்பிளி செஷன்ஸ் அப்பெல்லாம் அவர் இந்த வாகனத்தில் தான் பயணிக்கிறாரு. சுற்றுச்சூழல் அமைச்சரான பிரகாஷ் ஜவ்டேகர் ஹுண்டாய் கோனா EV பயன்படுத்துகிறாரு. கிரிராஜ் சிங் அப்படிங்கிற ஒரு MPயும் 2017 E2O+ வாகனத்தை பயன்படுத்துகிறாரு. இப்போ யார் யாரெல்லாம் மின்சார வாகனங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் மின்சார வாகனங்களை ப்ரொமோட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். துல்கர் சல்மான் 2019 அல்ட்ரா வயலட் F777 வாகனம் லான்ச்சில் கலந்துக்கிட்டாரு. இந்த அல்ட்ரா வயலட் F777 வாகனம் அதிக வேகமாக மணிக்கு 147 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 150 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குது. சல்மான் கான் 2017 ஹியூமன் இசைக்கிள் அப்படிங்கிற ஒரு மின்சார மிதிவண்டியை ப்ரொமோட் பண்ணார். அந்த வாகனத்தோட விலை 36,000 ரூபாய். நடிகை தீபிகா படுகோனே ப்ளூ ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் டாக்ஸி ஸ்டார்ட் அப்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. $3 மில்லியன் இந்திய மதிப்புப்படி 22.4 கோடி முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த நிறுவனமான KA என்டர்பிரைசஸ் மூலியமா இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க 2019. நடிகை ஊர்வசி ரட்டைலா எவோலட் இந்தியா அப்படிங்கிற எலக்ட்ரிக் டூ வீலரை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவோட போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்காரி எத்தனையோ EV லான்ச்சில் கலந்துக்கிட்டாரு. மின்சார வாகனங்களோட பங்களிப்பு பற்றியும் சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட நிறைய கொண்டு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி மின்சார வாகனங்களை நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள், கிரிக்கெட் வீரர்கள், இந்த மாதிரியான பிரபலங்கள் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. வாழ்க பாரதம், வளர்க பாரதம். கோ கிரீன், கோ எலக்ட்ரிக்.